மகாசபையை தடை செய்ய வேண்டும், காந்தியடிகளை அவமதித்த பூஜா சகுன் பாண்டே உட்பட அந்த சபையை சார்ந்த சனாதன சக்திகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கிறோம். காந்தியடிகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் எத்தகைய கருத்து மோதல்கள் நிகழ்ந்தன என்பது நாம் அறிந்த வரலாறு. ஆனாலும் காந்தியடிகளை அவமதித்தவர்களை கண்டித்து இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதை கூட சிலர் எதிர்மறையாக விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. காந்தியடிகளை இந்து மகாசபையை சார்ந்தவர்கள் இழிவுபடுத்தினால் திருமாவளவனுக்கு ஏன் வலிக்கிறது என்று விமர்சிக்க வாய்ப்பு இருக்கிறது. சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் விமர்சித்தால் நமக்கு அது பற்றி கவலை இல்லை. ஆனால் ஜனநாயக சக்திகள் அல்லது அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூட எதிர்மறையான கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற நுட்பமான சிக்கல்களை புரிந்து கொள்வதில்தான் மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு வேறுபாடு உள்ளது. நாம் காந்தியடிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை. காந்தியடிகளோடு நமக்கு இருக்கிற முரண்பாடுகளை நாம் மறுதளிக்கவில்லை. ஆனாலும் மகாத்மா என்றும் தேசத்தந்தை என்றும் இன்றைக்கு இந்திய மக்களின் பெரும்பான்மையானவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை காந்தியடிகள். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அன்றைக்கு அரசியல் களத்தில் அப்படி முரண்பாடுகள் முற்றியிருந்த நேரம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் களத்தில் முதன்மை முரண்பாடுகள் மாறுபடும். பல பிரச்சனைகள் இருக்கும், அதில் எந்த பிரச்சனை முதன்மையானது அதுதான் மிக முக்கியமானது. வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வரையில் வெள்ளைக்காரனுக்கும் இந்திய மக்களுக்கும் இடையிலான முரண்பாடு தான் முக்கியமானதாக இருந்தது, முதன்மையானதாக இருந்தது. ஆக இந்தியர்களா ஆங்கிலேயர்களா என்று மட்டும்தான் அன்றைக்கு அரசியல் களத்தில் பிரச்சனைகள் கூர்மைப்படுத்தப்பட்டன. வெள்ளைக்காரன் வெளியேறிய பிறகு, நாடு விடுதலையடைந்த பிறகு முதன்மை பிரச்சனை முற்றிலும் மாறுபடுகிறது, வேறு பரிமாணத்தை பெறுகிறது, ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். என்னவாக மாறுகிறது என்றால், அதன் பிறகு வெள்ளைக்காரனை எதிர்த்து பேச வேண்டிய தேவையில்லை, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட வேண்டிய தேவையில்லை. என்னவாக பிரச்சனை மாறுகிறது என்றால், இந்து முஸ்லீம் என்று பிரச்சனை மாறுகிறது. இந்தியாவிலே பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் இந்துக்கள். இந்துக்களுக்கு சவாலாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். இதுதான் விடுதலை போராட்டத்தின் போதும், விடுதலை போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் அல்லது விடுதலை பெற்ற அந்த பொழுதுகளில் ஏற்பட்ட சிக்கல். ஆக வெள்ளையரா இந்தியரா என்ற நிலை மாறி இந்துக்களா முஸ்லிம்களா என்ற பிரச்சனை பூதாகரமானது. அப்போதும் நாட்டில் வேறு பிரச்சனைகள் இல்லையா என்றால் இருந்தன. அப்போதும் சாதி பிரச்சனைகள் இருந்தன. அப்போதும் மொழி பிரச்சனைகள் இருந்தன. அப்போதும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் இருந்தன. பொருளாதார பிரச்சனைகள் இருந்தன. அவையெல்லாம் முரண்பாடுகளாக இருந்தாலும் கூட முதன்மையான பிரச்சனையாக எது மாறியது என்றால் இந்துக்களா முஸ்லிம்களா என்பதுதான்.
ஏனென்றால் அந்த காலகட்டத்தில்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்கிற அமைப்பு உருவாகி முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை எழுப்பி அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் பிரித்து தரப்படுகிறது. பாகிஸ்தான் என்றால் இந்த தலைமுறைக்கு உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்தியாவுக்கு மேற்கே இருக்கிற, ஆப்கானிஸ்தானுக்கு கிழக்கே இருக்கிற அந்த நிலப்பகுதி தான் பாகிஸ்தான் என்று தெரியும். ஆனால் அன்றைக்கு நாடு விடுதலை அடைந்த போது பாகிஸ்தான் இரண்டாக இருந்தது, ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று கிழக்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். அதற்கு பெயர், இப்போது இருக்கிற பாகிஸ்தானுக்கு பெயர் வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று ஒன்று இருந்தது. இந்த இரண்டும் சேர்ந்து தான் முஸ்லீம் மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது? மேற்கே ஒரு பாகிஸ்தான், கிழக்கே ஒரு பாகிஸ்தான், மேற்கே முஸ்லீம்கள், கிழக்கே முஸ்லீம்கள், அவர்களின் ஆட்சி என்று இருந்தால் இந்தியாவுக்கு பெரும் தொல்லையாக இருக்கும் என்று அன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் முடிவு செய்து கிழக்கு பாகிஸ்தான் தனியே பிரிய வேண்டும் என்று விரும்பியவர்களை ஊக்கப்படுத்தி துணையாயிருந்து படையை அனுப்பி அதை பாகிஸ்தானிலிருந்து இரண்டாக பிரித்து மேற்கே இருப்பதுதான் பாகிஸ்தான், கிழக்கே இருப்பது பங்களாதேஷ் என்று அதற்கு பெயர் சூட்டியது. அதனால் இன்றைக்கு அது பங்களாதேஷ் என்று மாறிவிட்டது. அதனால்தான் மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய பகுதிக்கு வெஸ்ட் பெங்கால் என்று பெயர் வந்தது. அது அதோடு இணைந்திருந்த பகுதி தான். முஸ்லீம்கள் பெரும்பகுதியாக இருக்கிற, பெரும்பான்மையாக இருக்கிற பகுதியை மட்டும் முஸ்லீம் நாடாக பிரித்ததால் அது ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று பெயர் சூட்டப்பட்டு பிறகு பங்களாதேஷ் என பெயர் மாற்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் வெஸ்ட் பெங்கால் என்று அந்த பெயர் அப்படியே நிலை பெற்றுவிட்டது. வெஸ்ட் பெங்கால் என்றால் அப்படி என்றால் ஈஸ்ட் பெங்கால் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? ஈஸ்ட் பெங்கால் தான் ஈஸ்ட் பாகிஸ்தானாக மாறியது, பங்களாதேஷாக மாறிவிட்டது. ஆகவே அன்றைக்கு முஸ்லீமா இந்துவா என்கிற பிரச்சனை முற்றிய நேரத்தில் தான் காந்தியடிகளை கொல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு இந்து மகாசபை அல்லது RSS தள்ளப்படுகிறது அல்லது அந்த முடிவுக்கு வருகிறது. கோட்ஸே, நாத்துராம் கோட்ஸே என்று அழைக்கப்படக்கூடிய அவர் RSS அமைப்பிலே தீவிரமான உறுப்பினராக இருந்து அனைத்து பயிற்சிகளையும் பெற்ற ஒரு நபர். அவரை தேர்வு செய்கிறது RSS அமைப்பு. இந்து மகா சபைக்கும் RSSக்கும் என்ன வேறுபாடு? ஒன்றும் வேறுபாடு அல்ல. இந்து மகா சபையை உருவாக்கியவர் சவார்கர், அவருடைய பெயர் சவார்கர், விநாயக் தாமோதரா சவார்கர் என்பது அவருடைய பெயர், VD சவார்கர். மதன் மோகன் மாளவியா, இவர்கள்தான் ஃபவுண்டர் ஆஃப் இந்து மகா சபை. இவர்களின் நோக்கமும் RSSின் நோக்கமும் ஒன்றுதான். ஆனால் இது அரசியல் கட்சியாக தொடங்கியது, தொடங்கப்பெற்றது. இந்து மகா சபா என்பது ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் பார்ட்டி. RSS எப்போதுமே அரசியல் இயக்கமாக இயங்கவில்லை. RSS ஒரு காலத்திலும் அரசியல் இயக்கமாக இயங்கவில்லை. இன்றைக்கும் RSS ஒரு கலாச்சார இயக்கமாக பண்பாட்டு தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. அதுதான் எல்லா அமைப்புக்குமான தாய் அமைப்பு. சங் பரிவார் என்று சொல்லப்படக்கூடிய சங்க பரிவாரங்கள், பரிவாரம் என்றால் ஒரே குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள் என்று பெயர். சங்கம் என்ற சொல் RSS-ஐ தான் குறிக்கும், ராஷ்டிரிய சுயசேவக் சங். அதனால்தான் சங் பரிவார், சங்க பரிவாரங்கள். அதை ஒட்டி பல்வேறு அமைப்புகள் காலப்போக்கிலே பின்னால் உருவானது. அந்த சிந்தனை நாளடைவிலே ஒரு பயங்கரவாத கருத்தியலாக மாறுகிறது. முஸ்லீம்களுக்கு தனிநாடு பிரித்து தந்தபோது என்ன நடந்தது என்றால் மிகப்பெரிய வன்முறை நடந்தது.
வன்முறை வெறியாட்டம் நடந்தது. இந்தியாவில் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த, மத்திய இந்திய பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த, வட இந்திய பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லீம்கள் அனைவரும் பாகிஸ்தானை நோக்கி பயணப்பட்டார்கள், புலம்பெயர்ந்தார்கள். பாகிஸ்தானாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பகுதிகளில், அதுவும் இந்தியாவாக பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தது, அந்த பகுதியில் இருந்த இந்துக்கள் புலம்பெயர்ந்து இந்தியாவாக அடையாளப்படுத்தப்பட்ட எல்லைக்குள்ளே நுழைந்தார்கள். ஒரே நேரத்தில் புலம்பெயர்தல் நடந்தது, டிஸ்பிளேஸ்மெண்ட். முஸ்லீம்கள் பாகிஸ்தானை நோக்கி நகர்ந்தார்கள், இந்துக்கள் இந்தியாவை நோக்கி நகர்ந்தார்கள். இந்த புலம்பெயர்தலின் போது கட்டுப்பாடற்ற வன்முறை வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதிலே இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள், முஸ்லீம்களும் கொல்லப்பட்டார்கள். இரத்த ஆறு ஓடியது. இந்த நாடு பிரிவினை செய்யப்படக்கூடாது, முஸ்லீம்களுக்கு தனிநாடு கொடுக்கக்கூடாது என்று இந்து மத வெறியர்கள் ஒருபுறம் ஆயுதம் ஏந்தினார்கள், அடித்து விரட்டினார்கள், படுகொலை செய்தார்கள். முஸ்லீம்கள் இந்த மண்ணில் தங்கக்கூடாது, யாரும் இங்கே இருக்கக்கூடாது என்கிற கொடூரமான வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்திய வரலாற்றின் கரைபடிந்த ஒரு வரலாறு அந்த வரலாறு. அதிலே இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள், யாரும் அதை மறுக்க முடியாது. ஒப்பீட்டளவிலே இஸ்லாமியர்கள் மீதான கொடூரம் விவரிக்க முடியாதது. அப்படிப்பட்ட நேரத்திலே காந்தி என்ன செய்தார், அதுதான் இங்கே கவனிக்க வேண்டியது. காந்தியடிகள் இந்து மத பற்றாளர், இன்னும் சொல்ல போனால் இந்து மத வெறியர் என்றே சொல்லலாம். காந்தி ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அல்ல, வலதுசாரி சிந்தனையாளர். வலதுசாரி சிந்தனையாளர் என்றால் ஆளும் வர்க்கத்தின் நலன்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியவர்கள், அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அது சரி என்று சொல்லக்கூடியவர்கள், அரசு எடுக்கிற கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதரவாக எப்போதும் பேசக்கூடியவர்கள், அதனுடைய பொருளாதார கொள்கைகளை, வெளிவிவகார கொள்கைகளை அனைத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்கள், வலதுசாரி சிந்தனையாளர்கள். அரசாங்கத்தை எதிர்த்து பேச மாட்டார்கள், அரசாங்கத்திற்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டார்கள், அரசுக்கு எதிரான கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்க மாட்டார்கள். அரசின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள், புரட்சிகரமான கருத்து, ஜனநாயக ரீதியான கருத்து என்கிற அடிப்படையில் அமைப்புகளை உருவாக்கக்கூடியவர்களுக்கு பெயர் தான் இடதுசாரி சிந்தனையாளர்கள். ஆகவே காந்தியடிகளை அடிகளை பொறுத்தவரையிலே அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், ரைட் விங் பொலிட்டிஷியன். அவர் அரசியல் தளத்தில் நின்று பணியாற்றியதை விட கலாச்சார தளத்தில் நின்று பணியாற்றியது, பண்பாட்டு தளத்தில் நின்று பணியாற்றியது தான் கூடுதல். அதனால்தான் அவர் இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும், இந்து மதத்தின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தவர், இந்து மதத்தின் ஒற்றுமையில் மிக குறியாக இருந்தவர், இந்த சாதிய கட்டமைப்பை நியாயப்படுத்தியவர், இந்த சனாதன கட்டமைப்பை நியாயப்படுத்தியவர், கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை உள்ளவர், எந்நேரமும் ராம் 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 என்று ராமனின் பெயரை உச்சரித்து கொண்டே வாழ்ந்தவர், தன்னை சுட்டு கோட்சே கொன்றபோது கூட இரத்த வெள்ளத்தில் அவர் சரிந்த நேரத்திலும் ஹரே ராம் என்றுதான் அவர் மண்ணில் சாய்ந்தார். அப்படி ஒரு தீவிரமான ராம பக்தர், ராமனுக்கு ஒரு முரட்டு பக்தர் அவர். ஆகவே சாதி அமைப்பின் மீதும், சனாதன அமைப்பின் மீதும், மதத்தின் மீதும் தீவிரமான வெறித்தனமான பற்று கொண்டிருந்தவர் காந்தி. நமக்கும் அவருக்கும் அதிலே மிகப்பெரிய கருத்து முரண்பாடு உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதனத்தின் மறுவடிவம்தான் காந்தி என்று விமர்சித்திருக்கிறார். ஒரு முறை அவரிடத்திலே காந்தியடிகளை நீங்கள் மகாத்மா என்று அழைப்பதில்லையே, ஏன் என்று கேட்டார்கள். மிஸ்டர் காந்தி என்றுதான் அவர் பேசுவார். நேரிலே சந்தித்த போது கூட மிஸ்டர் காந்தி என்றுதான் அவர் பேசியிருக்கிறார். எரவாடா சிறைச்சாலையில் பொது மேடைகளில் பேசுகிற போது கூட காந்திஜி என்று கூட அவர் சொன்னது கிடையாது.
மிஸ்டர் காந்தி என்று தான் சொல்லுவார். ஏனென்றால் அன்றைக்கு காந்தியா அம்பேத்கரா என்றுதான் அன்றைக்கு முரண்பாடு இருந்தது. ஏனென்றால் காந்தியடிகள் முன்னிறுத்தியது இந்துத்துவம் என்கிற சனாதன கோட்பாடுதான். தனிநபரான காந்தியடிகளை எதிர்க்க வேண்டும் என்பது அல்ல புரட்சியாளர் அம்பேத்கரின் நோக்கம். காந்தியடிகளை வழிநடத்தக்கூடிய, அவருடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய, அவருடைய சிந்தனைகளில் மேலோங்கி இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்ப்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் நோக்கம். ஆகவே அன்றைக்கு இந்தியாவின் ஒட்டுமொத்த நாயகராக விளங்கியவர், வலதுசாரி நாயகராக விளங்கியவர் காந்தி. இடதுசாரி சிந்தனையாளராக ஒரு புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்களின் விடுதலைக்கான கருத்துக்களை முன்வைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே அன்றைக்கு காந்தியடிகளை மிக கடுமையாக விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இருந்தது. எனவே மகாத்மா என்று நீங்கள் அழைப்பதில்லையே, ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு நபர் உதடுகளில் புன்னகையையும், அதாவது சிரித்துக் கொண்டே உதடுகளில் புன்னகையையும் அக்குளில் கத்தியையும் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பவர் மகாத்மா என்று சொன்னால் காந்தியடிகளும் மகாத்மா தான் என்று அவர் சொன்னார். அந்த அளவுக்கு காந்தியடிகளை விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். யாராவது சனாதனத்திற்கு எதிராக, சாதி அமைப்புக்கு எதிராக, இந்துத்துவத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் வெடிகுண்டு வீச வேண்டிய இடம் காந்தியின் குடில் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். காந்தி தங்கியிருக்கிற குடிலில் போய் வெடிகுண்டை வீசுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளோடு கருத்து முரண்பாடு கொண்டிருந்தார், கருத்தியல் முரண்பாடு கொண்டிருந்தார். இதே கருத்தில் கொஞ்சமும் வேறுபாடு இல்லாத அளவுக்கு காந்தியடிகளோடு முரண்பட்டு இருந்தவர் தான் தந்தை பெரியார். ஏனென்றால் அவரும் ஒரு சனாதன எதிர்ப்பு போராளி. ஆனால் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற போது பெரியார் சொன்னார், இந்த தேசத்திற்கே காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என. அப்படி காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் நீர்த்து போகவில்லை. ஏனென்றால் சனாதனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே அவ்வளவு குறியாக செயல்பட்டவர் காந்தியடிகள். பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்பது இறைவனுடைய கட்டளை, அது இறைவன் விதித்த விதி அது என்று நம்பியவர் காந்தி. ஒருவன் தீண்டப்படாதவனாக அந்த சேரியிலே பிறந்திருப்பதற்கு காரணம் அது ஆண்டவன் தான் காரணம், அவன் முற்பிறவியில் செய்த வினையின் பயன்தான். ஆனாலும் காந்தி சில சமரசங்களை மேற்கொண்டார். சாதியை ஒழிக்க முடியாது, தீண்டாமையை ஒழிக்கலாம் என்று அவர் கருத்துக்களை முன்வைத்தார். தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்றார், தீண்டாமை ஒரு குற்றச் செயல் என்றார். தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது என்று பிரச்சாரத்தை பிற்காலத்தில் மேற்கொண்டார். இவர்களெல்லாம் ஆண்டவனின் பிள்ளைகள் என்று ஹரிஜன் என பெயர் சூட்டினார். ஹரிஜன் என்கிற பெயரில் ஒரு இதழை தொடங்கி நடத்தினார். ஹரிஜன் என்கிற ஒரு தீண்டப்படாத இளைஞனை பிடித்து அவருக்கு பூணூல் மாட்டி, நீயும் உயர்ந்த சாதி ஆகிவிட்டாய், பிறப்பால் உனக்கு இனி தீட்டு கிடையாது என்று சில நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டார். இதெல்லாம் பிற்காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கருத்து இந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள். பின்னால் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காந்தியடிகளிடத்தில். ஆனாலும் கூட அம்பேத்கர் காந்தியடிகளின் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளைக்காரன் வட்டமேசை மாநாட்டிலே விவாதித்த பிறகு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் சேர்த்து சிறுபான்மையினராக அவர்களை பட்டியல் படுத்தி இரட்டை வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி முறைக்கு ஆணையிட்டான். அதை கடுமையாக எதிர்த்தவர் காந்தியடிகள். வட்டமேசை மாநாட்டிலேயே எதிர்த்தார். மாநாட்டை முடித்துவிட்டு இந்தியா திரும்பியதும் அந்த எலிசபெத் ராணிக்கும் ஜார்ஜ் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கும் கடிதம் எழுதினார். எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, ஹரிஜன மக்களுக்கு நீங்கள் இரட்டை வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி முறையை கொடுக்கக்கூடாது என்று சொன்னார். இஸ்லாமியர்களின் தலைவர்களாக அந்த மாநாட்டிலே பங்கேற்ற ஆகாக்கானவர்களை நேரிலே போய் சந்தித்து நீங்கள் காந்தியடிகள், நீங்கள் அம்பேத்கரின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, உங்கள் கோரிக்கைக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று ஆகாக்கான் அவர்களை தனியே சந்தித்து பேசியவர் காந்தியடிகள். அதற்கு ஆகாக்கான் ஒத்துக்கொள்ளவில்லை என்பது வேறு.
ஆக இப்படியெல்லாம் காந்தியடிகளோடு புரட்சியாளர் அம்பேத்கர் முரண்பட்டார். அதற்கு ஒரே காரணம் இந்து மதத்தின் பாதுகாப்பு, இந்துத்துவ கருத்தியலில் அவர் கொண்டிருந்த தீவிரமான பற்று, சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அவர் குறியாக இருந்த அந்த நடவடிக்கைகள், இவையெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு காந்தியடிகள் மீதான எதிர்ப்பையும் வெறுப்பையும் உறுதிப்படுத்தியது, வலுப்படுத்தியது. அதே கருத்தில் நாமும் காந்தியடிகளை விமர்சிக்கிறோம் என்பதை தாண்டி இன்றைக்கு நாம் காந்தியடிகளை அவமதித்த சனாதன சக்திகளை எதிர்க்கிறோம். ஏன்? காந்தியடிகளோடு உள்ள கருத்தியல் முரண்பாடுகளில் எந்த மாற்றமும் இன்னும் நமக்கு ஏற்படவில்லை. காந்தியடிகள் சாகிற வரையில் சனாதனத்தின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார், அதில் சிறிய மாற்றமும் கிடையாது. தலித்துகளுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று, அந்த தனி வாக்காளர் தொகுதியை கொடுக்கக்கூடாது என்று அவர் போராடியதற்கு சொன்ன காரணம், தலித்துகள் வெளியேறினால், பழங்குடிகள் வெளியேறினால் இந்து மதம் பலவீனப்பட்டு விடும் என்பதுதான். இந்து மதத்தினுடைய எண்ணிக்கை என்பது சரிபாதியாக குறைந்துவிடும் என்பதுதான். எரவாடா சிறைச்சாலையிலே உண்ணாவிரதம் இருந்து காந்தியடிகளை அம்பேத்கர் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கிடையில் நடந்த விவாதங்கள் எல்லாம் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. நேருக்கு நேராக காந்தியடிகளை பார்த்து கேட்டார், காந்தியடிகளே, நீங்களும் உங்கள் காங்கிரஸ் கட்சியும் இந்த மக்களுக்கு செய்தது என்ன என்று கேட்டார். கதர் சட்டை போட்டவன் தான் காங்கிரஸ் கட்சியிலே உறுப்பினராகலாம் என்கிற வரையறையை வைத்திருக்கிறீர்களே, தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் இந்த கட்சியிலே உறுப்பினராகலாம் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை என்று கேட்டார். காந்தியால் பதில் சொல்ல முடியவில்லை. இதுதான் வரலாறு. என்றாலும் இந்த தேசத்தின் தந்தையாகவும் மகாத்மாவாகவும் இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை காந்தியடிகள். ஆங்கிலேயரை எதிர்த்து இந்திய மக்களை அகிம்சை வழியிலே அணிதிரட்டியதில் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. அவருடைய பங்களிப்பை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. தீவிரமான வகையிலே போராட வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கிற ஒரு படையையே கட்டினார். மேதகு பிரபாகரன் அவரிடத்திலே உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் என்று கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கான உந்து சக்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் என்று சொன்னார். அவரை பார்த்துதான் நான் ஏன் நாம் ஒரு படை அமைக்கக்கூடாது என்கிற எண்ணத்தை, அந்த உந்துதலை பெற்றேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி காந்தியடிகளிடமிருந்து முரண்பட்டு மாறுபட்டு ஐஎன்ஏ என்கிற ஒரு படையையே கட்டி ஒரு புறம் போராடினார்கள் இந்திய விடுதலைக்காக. அது ஒரு வரலாறு, அதை யாரும் மறுத்துவிட முடியாது. பகத்சிங் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தின் அவையிலேயே, அந்த அரசியல் நிர்ணய சபைக்குள்ளேயே நுழைந்தார்கள், துண்டறிக்கைகளை வீசினார்கள், வெள்ளையர்களே வெளியேறுங்கள் என்று முழக்கமிட்டார்கள், புரட்சி ஓங்குக இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கம் எழுப்பினார்கள். பகத்சிங் போன்றவர்கள் ஒருபுறம் அப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி போராடினார்கள் என்றாலும் கூட இந்த நாடு விடுதலை பெற்றது அகிம்சை வழியில்தான் என்று இந்த தேசம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. காந்தியடிகளின் தலைமையில்தான் இந்த நாடு விடுதலை பெற்றது என்று வரலாறு பதிவாகியிருக்கிறது. தேச தந்தை காந்திதான் என்று இந்த தேசத்தின் பெரும்பான்மை மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததால் இது நிகழ்ந்தது என்பது உண்மைதான். ஒருவேளை காங்கிரஸ் அல்லாமல் அன்றைக்கே இந்த ஜனசங்கம் என்கிற பாரதிய ஜனதா கட்சி, முதலில் ஜனசங்கம் தான் இது, அரசியல் கட்சியாக மாறியது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்று இதற்கு பெயர் மாற்றிக்கொண்டார்கள். ஒருவேளை இவர்கள் தொடக்கத்திலேயே ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தால் காந்தியடிகளை அவர்கள் ஓரந்தள்ளிவிட்டு சவார்கர், வீர் சவார்கரை இந்த தேசத்தின் தந்தை என்று அறிவித்திருப்பார்கள். இந்த தேசத்தின் மகாத்மா என்று அறிவித்திருப்பார்கள். இன்றைக்கும் இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். இன்றைக்கும் தம்முடைய அலுவலகத்திலே தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று முரண்டு பிடிக்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ்.
இன்றைக்கும் காந்தியடிகளை தேசத்தந்தை என ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த அமைப்புகளில் ஒன்றுதான் இந்து மகாசபா. அந்த அமைப்பை சார்ந்தவர் தான் பூஜா ஷகுன் பாண்டே என்கிற பெண்மணி, இந்த படத்திலே இருப்பவர். காவி உடை உடுத்தி இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் கடந்து 1948 காந்தியடிகள் கொல்லப்பட்டார். 70 கடந்துவிட்ட நிலையில் கிட்டத்தட்ட 4 பிறகு இன்னும் இந்து மகாசபா அல்லது ஆர்எஸ்எஸ் அந்த வண்ணத்தை அப்படியே அடுத்த தலைமுறை என்று கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறது. காந்திக்கு எதிரான வெறுப்பை இன்றைக்கும் அவர்கள் அடைகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அம்பேத்கரை ஒரு புறம் தழுவிக் கொள்கிறார்கள், அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள், அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவத்தின் பாதுகாவலர் என்று வரலாற்றை திரிக்கிறார்கள். இதைவிட கேவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்துத்துவம் என்கிற சனாதனத்தை தன் இறுதி மூச்சு வரையில் மூர்க்கத்தனமாக எதிர்த்த ஒரு மகத்தான போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பௌத்தத்தை அது ஒரு மதம் என்ற அடிப்படையிலே அவர் அதை ஏற்றுக்கொண்டதாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பது அவருடைய உறுதியான நிலைப்பாடு. இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு இன்னொரு மதத்திலா போய் சேர்வது என்று மதங்களை நாடாமல் பௌத்தம் என்கிற ஒரு மகத்தான ஜனநாயக கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்டு பௌத்தம் என்கிற சங்கத்தில் போய் சேர்ந்தார். சங்கம் என்பதுதான் அந்த அமைப்பினுடைய பெயர். இட்ஸ் நாட் எ ரிலீஜியன். அதனுடைய கோட்பாடு என்பது தம்மம். தம்மம் என்றால் அறம். அது 3 சொல்லில் புரட்சியாளர் அம்பேத்கர் விளக்குகிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் பௌத்தம். பௌத்தம் என்றால் வேற என்னவோ நீங்கள் காவி உடைகளை எண்ணக்கூடாது, மந்திரங்களை நினைத்து பார்க்கக்கூடாது, சடங்கு சம்பிரதாயங்களை எண்ணி பார்க்கக்கூடாது. அது ஒரு அறம், தம்மம். எல்லா மனிதர்களுக்கும் சுதந்திரம் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் சமத்துவம் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் சகோதரத்துவம் உண்டு என்று சொல்லுகிற ஒரு அறம்தான் தம்மா என்பது. தம்மம் என்பது பாலி மொழியிலே தம்மா, வடமொழியிலும் தர்மம். வடமொழியிலே தர்மம், பாலி மொழியிலே தம்மா, தமிழிலே அறம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது அதை ஒரு மதம் என்று கருதி அல்ல, சனாதன தர்மத்தை எதிர்ப்பது என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். சனாதனத்தை வேறிருக்க வேண்டும் என்பதுதான். சனாதனத்தை நாம் எதிர்க்கிறோம் என்றதும் நம் மீது பலருக்கு இந்துக்களையா நீ எதிர்க்கிறாய் என்று ஆவேசப்படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள். நான் அண்மையிலே பரமன்குறிச்சி என்கிற இடத்தில் நடந்த திருமண விழாவில் ஒன்றில் பேசும்போது சொன்னேன், நாங்கள் ஐயா வைகுண்டரின் ஆன்மீகத்தை எதிர்க்கவில்லையே. கேரளாவில் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்க்கவில்லையே. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே வள்ளலார், அந்த மகானின் ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்க்கவில்லையே, விமர்சிக்கவில்லையே. உலகம் முழுவதும் சென்று இந்துத்துவத்தில் உள்ள கொடுமைகளை விமர்சித்து அதை சீர்திருத்த வேண்டும் என்கிற கருத்துக்களை முன்மொழிந்தாரே விவேகானந்தர், இந்த விவேகானந்தரின் ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்க்கவில்லையே. விவேகானந்தருக்கு முன்னதாகவே உடன்கட்டை ஏறுதலையும் பாலிய விவாகத்தையும் அழித்தொழித்தாரே தனது போராட்டங்களின் மூலமாக. பிரம்மசமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராயின் ஆன்மீகத்தை நாங்கள் எதிர்க்கவில்லையே. அதற்கு முன்னதாகவே இங்கு ஆரிய சமாஜம் கண்டாரே தயானந்த சரஸ்வதிகள்,
அந்த ஆரிய சமாஜம் இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை எதிர்த்ததா இல்லையா? இந்த பாகுபாடுகளை எதிர்த்ததா இல்லையா? இந்த பிற்போக்கு கருத்துகளை எதிர்த்ததா இல்லையா? இந்து மதத்தை சீர்திருத்துவதற்காகவே உருவான அமைப்பு தானே, அதை நாங்கள் விமர்சிக்கவில்லையே. கர்நாடகாவில் இந்துத்துவத்தை எதிர்த்து மிகுந்தெழுந்தாரே பசவண்ணா, பசவா இயக்கம், அந்த இயக்கத்தை பின்பற்றியவர்கள்தான் காலப்போக்கிலே லிங்காயத்துக்கள் என்று ஒரு தனி சாதியாகவே மாறிப்போய் விட்டார்கள். இந்த பசவா இயக்கத்தை நாங்கள் எதிர்க்கவில்லையே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே நாங்கள் எதிர்ப்பது சனாதனத்தை. அது பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை வலியுறுத்துகிறது, நியாயப்படுத்துகிறது, அதை நடைமுறைப்படுத்துகிறது, அதை உறுதிப்படுத்துகிறது. கீழ்சாதி கீழ்சாதி தான், மேல் சாதி மேல் சாதி தான் என்று சாதி அடிப்படையிலே இந்த சமூகத்தை கூறு போட்டு பிளவுபடுத்தி கட்டி காப்பாற்றி வருகிறதே, அந்த கருத்தை முன்மொழியக்கூடியவர்களைத்தான் சனாதனிகள் என்கிறோம். ஹெச் ராஜா ஒரு சனாதனி, நரேந்திர மோடி ஒரு சனாதனி. அவர்கள் பரப்பின் அடிப்படையில் இந்த வேறுபாடுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், இம்மை மறுமை உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள், தீண்டாமையை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், ஆணவ கொலைகளை வேடிக்கை பார்க்கக்கூடிய கல் நெஞ்சம் கொண்டவர்கள். தனி நபராக இருக்கிற ராஜா எங்களுக்கு எதிரி அல்ல, ராஜாவின் உள்ளத்தை பாழ்படுத்தி இருக்கிற சனாதனம்தான் எதிரி. ராஜாவின் உள்ளத்தை ஆக்கிரமித்திருக்கிற அந்த வன்மம் என்கிற சனாதனம்தான் எங்களுடைய எதிரி. அந்த அடிப்படையில் தான் காந்தியடிகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சித்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை இந்த மண்ணிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு என்கிற அடிப்படையில் ஒரு மாபெரும் முரண்பாட்டை கூர்மைப்படுத்தி தொடர்ந்து மோதல்களை உருவாக்கி கொண்டே இருக்கிற RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளின் மீதான விமர்சனம், சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள், சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் என்கிற அந்த மகத்தான கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக வழிவகுத்திருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள். அம்பேத்கரை ஒரு புறம் பாராட்டிக்கொண்டே போற்றிக்கொண்டே அவர் வகுத்தளித்த வரையறுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று துடிக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல். இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? மோடி ஆட்சியில் இருக்கிற தெம்பில் தானே, அந்த துணிச்சலில் தானே இன்றைக்கு நாடு முழுவதும் வன்முறை விரியாட்டத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான், அந்த துணிச்சலில் தான் தோழர்களே இன்றைக்கு இந்த பூஜா சகுன் பாண்டே என்பவர் இவ்வளவு வெளிப்படையாக, யோகி ஆதித்யநாத் அங்கே முதலமைச்சராக இருப்பதால், பாரதிய ஜனதா அங்கே முதலமைச்சர் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் இந்த துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. மோடி பிரதமராக இருப்பதால் இங்கே சில பித்துக்குளிகள் உளறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு அவர்களுக்கு அந்த துணிச்சல் வந்ததா? பெரியாரை விமர்சிக்க, திருமாவளவனை விமர்சிக்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆணவத்தால் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி விடுவார்களா? சில உதிரிகளை, பிழைப்புவாதிகளை அங்காங்கே போய் பிடித்து வைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வைக்கிறார்கள். பிழைப்புவாதிகளை வைத்து ஒரு காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் போகலாம், அது வேறு. ஆனால் எங்கள் சக்தியை எவராலும் அசைத்துவிட முடியாது, நீர்த்து போக செய்துவிட முடியாது. ஒரு மாபெரும் ஆற்றலாக எழுச்சி பெற்றிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அந்த மகத்தான ஆளுமையில் இருந்து வலிமை பெற்றிருக்கிறோம். ஆகவேதான் இந்தியாவில் யாரும் தொட துணியாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் தொட்டிருக்கிறோம். இதை காங்கிரஸ் செய்திருக்க வேண்டும், அல்லது இடதுசாரிகள் செய்திருக்க வேண்டும். இந்தியாவில் மதசார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒன்று,
சனாதன எதிர்ப்பு, அதை கூர்மைப்படுத்த வேண்டும். சாதி பெருமை பேசுகிறவர்களோடு உறவில்லை, சாதிய கட்டமைப்பை ஆதரிப்பவர்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்கிற முடிவை எடுக்கிற காலத்தில் தான் இந்திய மண்ணில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். தருமபுரியிலே வெளிப்படையாக வன்முறை வெறியாட்டத்தை நடத்திய சாதி வெறியர்களையும் சில மேடைகளில் அவர் தமிழர், அவர் தமிழ் உணர்வாளர் என்று கைகோர்க்கக்கூடிய நிலை இருக்கத்தான் செய்கிறது. எப்படி அவர் தமிழராகிவிட முடியும்? சாதி வெறியர்கள் எப்படி ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்க முடியும்? மதவெறியர்கள் எப்படி ஒரு ஜனநாயக சக்தியாக இருக்க முடியும்? ஒரு மனிதருக்கு மொழி அடையாளத்தை விட, இன அடையாளத்தை விட, மத அடையாளத்தை விட, சாதி அடையாளத்தை விட ஜனநாயகம் என்ற அடையாளம் தான் மகத்தானது. ஜனநாயக அடிப்படையிலே ஒருவன் சிந்திக்கிறானா என்பதுதான் அளவுகோலாக இருக்க வேண்டும். அவன் ஜனநாயக சக்தியா என்பதுதான் அளவுகோல். காங்கிரசோடு நமக்கு இருக்கிற இந்த உறவும் அந்த அடிப்படையில் தான். முரண்பாடுகள் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரிகளோடும் நாம் கொண்டிருக்கிற உறவு, நட்பு என்பது அந்த இந்த அடிப்படையில் தான். ஜனநாயக சக்திகளாக பார்க்கிறோம். சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற களத்தில் இவர்கள் கைகோர்த்து நிற்கக்கூடியவர்கள். பாரதிய ஜனதா சமூக நீதியை ஒரு கோட்பாடாக ஏற்றுக்கொண்ட இயக்கமா? என்றைக்காவது இடஒதுக்கீட்டை, சமூக நீதியை அவர்கள் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்டு ஆதரித்திருக்கிறார்களா? சமூக நீதி கோட்பாட்டை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பொருளாதார அளவுகளை கொண்டு வந்து இன்றைக்கு 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். முற்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அதைவிட மிக முக்கியமானது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதுதான் அதிலே கவனிக்க வேண்டியது. முற்பட்ட சாதியினருக்கு இடஒதுக்கீடு தருவதால் எதிர்க்கிறோம் என்று புரிந்து கொள்வதை விட பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதால் எதிர்க்கிறோம் என்பதுதான் மிகச் சரியானது. ஏனென்றால் பொருளாதார அளவுகோலை கொண்டு வந்தால் சமூக நீதி அளவுகோல் அழித்தொழிக்கப்படும். சமூக நீதி என்கிற அளவுகோல் சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான அளவுகோல். ஒரு புதிய ஜனநாயக, புரட்சிகர ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதுதான் அரசமைப்பு சட்டம் தருகிறது. ஏற்கனவே இருக்கிற இந்தியா, சனாதன இந்தியா, அரசமைப்பு சட்டத்தின் மூலம் புதிதாக பிறந்து கொண்டிருக்கிற, மலர்ந்து கொண்டிருக்கிற, மாறிக்கொண்டிருக்கிற இந்தியா ஜனநாயக இந்தியா. நாம் தேசம் காப்போம் என்று சொல்லுவது மலர்ந்து கொண்டிருக்கிற புதிய ஜனநாயக தேசத்தை காப்போம் என்றுதான் அதற்கு பொருள். சனாதன தேசத்தை பாதுகாப்போம் என்று பொருள் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்றுதான் பொருள். சுதந்திரத்தை பாதுகாப்போம், சமத்துவத்தை பாதுகாப்போம், சகோதரத்துவத்தை பாதுகாப்போம் என்பதுதான் பொருள். அடிப்படையிலே அம்பேத்கரியத்தை பாதுகாப்போம், பெரியாரியத்தை பாதுகாப்போம் என்பதுதான் பொருள். இன்றைக்கு இந்த கும்பல் இந்து மகாசபா எவ்வளவு வெளிப்படையாக ஒரு தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடியவரை, அவருடைய திருவுருவ படத்தை பொதுவெளியிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டால் ரத்தம் கொத்தளி கொந்தளித்து வெளியே வர வேண்டும், கொப்பளித்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அந்த படத்தின் பின்னால் குங்குமத்தை கரைத்து இரத்தமாக ஒரு உரையிலே கட்டி அதை காந்தியின் நெஞ்சுக்கு பின்பகுதியிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டதும் இரத்தம் வழிவது போல் வழிந்திருக்கிறது. எவ்வளவு அருவறுப்பான வன்மம் அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. காந்தியடிகளுக்கே தீவிரமான சனாதன சக்தியாக இருந்த காந்தியடிகளுக்கே இவர்கள் இவ்வளவு வன்மத்தை காட்டுகிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், பழங்குடிகள், ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு எம்மாத்திரம். மீண்டும் 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சிக்கு வருவார்களே ஆனால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. சனாதன பயங்கரவாதம் கோலோச்சு, மீண்டும் மனு தர்மமே இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக அறிவிக்கப்படும், அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும். ராஜஸ்தானில் நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பங்கேற்ற யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார்? ராஜஸ்தானில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பால்ய விவாகத்தை நடைமுறைப்படுத்துவோம், சிறுவனுக்கும் சிறுமிக்கும் திருமணம் செய்து வைக்கிற வழக்கத்தை மீண்டும் கொண்டு வருவோம். அதை ஒழித்துதானே
இன்றைக்கு ஒரு புதிய ஜனநாயக இந்தியா மலர்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இப்போதுதானே பள்ளிக்கூடங்களில் அடியெடுத்து வைக்கிறார்கள், இப்போதுதானே அதிகாரத்தை நுகர்கிறார்கள். சனாதனத்தின் கரு பெண் ஒடுக்குமுறைதான் தொடர்ந்து. பெண்களை ஒடுக்கினால் இந்திய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கிவிட முடியும். பெண்ணின் கற்புக்குள் தான் சனாதனத்தின் உயிர் இருக்கிறது. சாதி கலப்பு கூடாது, வர்ண கலப்பு கூடாது என்பதில் தான் சனாதனத்தின் உயிர் நாடி இருக்கிறது. சாதி கலப்பு வர்ண கலப்பு எப்போது நிகழும்? சாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் பெண்ணை திருமணம் செய்கிற போது நிகழும். அது நிகழக்கூடாது என்று தடுப்பதுதான் ஆணவ கொலை. அப்படி திட்டமிட்டு வன்முறை தருமபுரியிலே நிகழ்த்தினார்களே, அவர்கள் எல்லாம் தீவிரமான சனாதனிகள். பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சையும் போட்டுக்கொண்டு பிழைப்பு நடத்துகிற பிழைப்புவாத சனாதனிகள், ஏமாற்று பேர்வழிகள். மார்க்ஸ் சிலையை வைப்பதற்கோ, பெரியார் படத்தை கையில் ஏந்துவதற்கோ, அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கோ கொஞ்சமும் தகுதி இல்லாத கும்பல், ஆணவ கொலைகளை ஆதரிக்கக்கூடிய கும்பல். அது பெண்களுக்கு எதிரானது. சபரிமலையிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று வழக்கு போட்டது எந்த முஸ்லீம் அமைப்பும் அல்ல, கிறிஸ்தவ அமைப்பு அல்ல, இடதுசாரி அமைப்பு அல்ல, பெரியார் அமைப்பு அல்ல, அம்பேத்கர் அமைப்பு அல்ல, இந்து மதத்தை சார்ந்தவர்களே, யங் லாயர்ஸ் என்கக்கூடிய இளம் வழக்கறிஞர்கள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் வழக்கு போடுகிறார்கள். அதில்தான் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை நடத்தி தீர்ப்பளிக்கிறது. அதிலே மிஸ்ரா தலைமை நீதிபதி. மிஸ்ரா என்றால் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஒருவர். அவர் அமர்ந்திருக்கிற அமர்விலேயே என்ன தீர்ப்பு வந்தது? பெண்கள் வழிபாடு செய்யலாம். எப்படி அவரால் அப்படி சொல்ல முடிந்தது? அவர் என்ன, ஒரு லெஃப்ட் ஓரியண்டடா, இடதுசாரி சிந்தனையாளரா, அம்பேத்கரிய சிந்தனையாளரா? கிடையாது. அப்படி அவரை சொல்ல வைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டம். சட்டத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கிறது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற அந்த ஒற்றை சொல் இவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பெண்களும் படிக்க முடியும், பெண்களும் அதிகாரத்திற்கு வர முடியும், ஒடுக்கப்பட்டவர்களும் கல்வி பெற முடியும், ஒடுக்கப்பட்டவர்களும் அதிகாரத்திற்கு வர முடியும். தோழர்களே, இந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆனந்த் டெல்டும் டே நம்முடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்தார் அண்மையிலே. அவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் குடும்பத்தை சார்ந்தவர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொல்லுப்பேத்தியை திருமணம் செய்து கொண்டவர். அவரை 2 நாட்களுக்கு முன்பு மராத்திய போலீஸ் கைது செய்தது. அங்கே பிஜேபி தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எதற்காக அவரை கைது செய்தது மராத்திய போலீஸ் என்றால், அவர் வந்து மாவோயிஸ்ட், இதுதான் அவர்கள் குத்தியிருக்கிற முத்திரை, அதாவது தீவிர கம்யூனிஸ்ட். ஜனவரி 2018 ஜனவரி 1 ஆண்டுதோறும் நடப்பதை போல, அது 200th ஆண்டு விழா என்று ஒரு நிகழ்ச்சி பீமா கொரேகான் என்கிற இடத்திலே நடந்தது. பீமா என்பது ஒரு நதியின் பெயர், அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொரேகான் என்று பெயர். அது பீமா கொரேகான் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே ஒரு நினைவிடம் இருக்கிறது. என்ன நினைவிடம் என்றால், வெள்ளைக்காரர்கள் ஆண்ட காலத்தில் 1818 மராட்டியத்தில் ஆட்சியிலே இருந்தவர்கள் பேஷ்வாக்கள் என்கிற ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர்களின் ஆட்சி. அந்த ஆட்சியை எதிர்த்து அன்றைக்கு பிரிட்டிஷ் படை மோதுகிறது. பிரிட்டிஷ் படையில் பெரும்பான்மையாக அந்த ரெஜிமெண்ட், அதிலே பெரும்பான்மையாக இருந்தவர்கள் மகர்கள். மகர் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஒரு சமூகத்தின் பெயர் மகர். மகர் ரெஜிமெண்ட் என்ற ஒரு ரெஜிமெண்ட் உண்டு வெள்ளைக்காரன் காலத்திலே. பறையா ரெஜிமெண்ட் என்ற ஒரு ரெஜிமெண்ட் இருந்திருக்கிறது. மூர்க்கமாக தாக்குவதற்கு பறையா ரெஜிமெண்ட்டை அனுப்புவார்களாம், மகர் ரெஜிமெண்ட்டை அனுப்புவார்களாம். எதிரிகளின் மீது கொடூரமாக மூர்க்கமாக தாக்குவதற்கு, தியாக உணர்வோடு தாக்குவதற்கு இந்த ரெஜிமெண்ட் படையணி, படையணியை பயன்படுத்துவதுண்டு. அப்படி பேஷ்வாக்களின் ஆட்சியை எதிர்த்து நடந்த ஒரு யுத்தத்திலே மாண்டவர்கள் பிரிட்டிஷ் படையணியில் இருந்தாலும் கூட அவர்கள் தலித்துகள், அன்றைக்கு அவர்கள் மகர்கள்,
இது புதிய சொல் தான் தலித் என்று புரிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளம் அது. அதை பற்றி விவரம் தெரியாதவர்கள் அதை எதுவும் சாதி என்று எண்ணிக்கொண்டு சில விமர்சனங்களை செய்கிறார்கள். அந்த நினைவிடத்திற்கு ஆண்டுதோறும் போய் அஞ்சலி செலுத்துவதை ஒரு கடமையாக மகர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். 1926 என்னவோ அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை அந்த இடத்திற்கு வரவழைக்கிறார்கள். அவரும் போகிறார். அதன் பிறகு அதை இன்னும் விரிவுபடுத்தி பரவலாக பெரும்பான்மையான மகர்கள் அதிலே பங்கு கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு 200வது ஆண்டு 2018 ஜனவரி 1 நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பேஷ்வாக்களின் ஆட்சி இப்போ நடக்குது. இப்போ இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபட்னாவிஸ் என்பவர் அந்த பேஷ்வா சமூகத்தை சார்ந்தவர், பிராமண வகுப்பை சார்ந்தவர், பிஜேபியை சார்ந்தவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் பேஷ்வாக்களை எதிர்த்து நடந்த ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு இங்கே நினைவு கொண்டாட்டமா, வெற்றி விழா கொண்டாட்டமா என்கிற பார்வையில் அவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. திடீரென்று வழிமறித்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் 2-3 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இதை கண்டித்து ஒரு வார கால இடைவெளியிலே முழு அடைப்பு போராட்டம் ஒரு 10-11 மாநிலங்களில் நடக்கிறது. அரசியல் கட்சிகள் யாரும் அதில் பங்கேற்கவில்லை. ராம்விலாஸ் பாஸ்வான் அழைப்பு விடுக்கவில்லை, மாயாவதி அம்மையார் அழைப்பு விடுக்கவில்லை, ராம்தாஸ் அத்வாலே அழைப்பு விடுக்கவில்லை, உதித் ராஜ் அழைப்பு விடுக்கவில்லை. யாரும் வெளிப்படையாக தெரியக்கூடிய தலித் அமைப்புகளை சார்ந்த கட்சி தலைவர்கள் யாரும் அழைப்பு விடுக்கவில்லை. ஆனாலும் தன்னெழுச்சியாக அந்த வட இந்திய மாநிலங்களை சார்ந்த தலித் மக்கள் வெகுவாக வெகுண்டெழுந்து வீதிக்கு வந்து முழு அடைப்பு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்கிறார்கள். இதுதான் சில இடங்களிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தது. இதை பொறுத்து கொள்ள முடியாத மராத்திய மாநில அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு இணைந்து எப்படி இவ்வளவு பெரிய எழுச்சி, இதன் பின்னணியில் யார், இதில் பங்கேற்றவர்கள் யார் என்று ஆய்வு செய்து திடீரென்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணியின் சிஸ்டம், அவங்களுடைய லேப்டாப்போ அல்லது சிஸ்டமோ ஏதோ ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அதில் ஒரு லெட்டர் இருப்பதாக இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். யாருக்கும் அனுப்பவில்லை, யாருக்கும் எழுதியதாக எந்த அடையாளமும் இல்லை. இவர்களாக ஒரு கட்டுக்கதையை சொல்லுகிறார்கள். அதில் என்னென்னா, பிரதமர் மோடியை குறிவைத்து அவரை காலி செய்துவிட வேண்டும். இதுதான் அந்த லெட்டரில் இருக்கும். இப்படி ஒரு கருத்தை பரப்பி இதற்கு காரணமானவர்கள் யார், அந்த 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 கடிதம் யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதோ அந்த பெண்மணியின் இடதுசாரி சிந்தனை உள்ளவர், ஆனால் பிராமண வகுப்பை சார்ந்தவர். பார்ப்பன சமூகத்திலே ஜனநாயக சக்திகள் இல்லையா என்றால் உண்டு. புரட்சிகர சிந்தனைகள் இல்லையா என்றால் உண்டு. ஒட்டுமொத்த அந்த சமூகமே சனாதன சமூகம் என்று சொல்லிவிட முடியாது. தலித் சமூகம் ஒட்டுமொத்தமும் ஜனநாயக சிந்தனை உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. எத்தனையும் மூட முட்டிகள் இதிலேயும் உண்டு, மூட நம்பிக்கைகளை கொண்டவர்கள் உண்டு, சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்டு, பிற்போக்கு சிந்தனையாளர்கள் உண்டு, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆக ஒட்டுமொத்த தலித்துகளும் புரட்சிகர சிந்தனையாளர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒட்டுமொத்த பிராமணர்கள் பார்ப்பனர்களும் சனாதன சக்திகள் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக சிந்தனை உள்ளவர்கள் எல்லா சமூகத்திலும் உண்டு. அதனால்தான் நான் சொன்னேன், சாதி ஒரு அடையாளம் என்பது அல்ல அளவுகோல், மதம் என்பது ஒரு அளவுகோல் அல்ல, ஜனநாயகம் என்பதுதான் ஒரு அளவுகோல். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை. தமிழை பேசுவதனால் எல்லோரும் தமிழன் என்று ஆகிவிட முடியாது. அவன் ஜனநாயக சக்தியாக இருந்தால்தான் தமிழன், அவன் சனாதனியாக இருந்தால் அவன் நம்முடைய பகைவன் தான். அவன் தாய்மொழி தமிழாக இருக்கலாம், தெலுங்கு பேசுவதனாலேயே ஒருவன் நமக்கு எதிரியாகிவிட முடியாது. அவன் சனாதனத்திற்கு எதிரானவனாக சமத்துவத்தை விரும்பக்கூடியவனாக இருந்தால் அவன் ஜனநாயக சக்தி. அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். அந்த அடிப்படையில் தான் கன்சாலிடேஷன் நடக்கும். எல்லா தலித் அமைப்புகளும் தலித் என்பதற்காகவே ஒன்றுபட்டு விட முடியாது. இந்த ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தலித் அமைப்புகளோடு தான் ஒன்றுபட முடியும். ஜனநாயகம் என்பதுதான் அளவுகோல், சாதி என்பது அளவுகோல் அல்ல.
ஜனநாயகம் என்பதுதான் அளவுகோல். வெறும் அம்பேத்கர் படத்தை ஏந்துகிறவன் எல்லாம் அளவுகோல் அல்ல. அப்படி என்றால் பிஜேபி காரணம் கூட அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறான். எனவே அவரோடும் சேர்ந்து நாம் கைகோர்த்து விட முடியாது. அவனால் சில பலன் கிடைக்கலாம், தனிநபர் அதிகாரத்திற்கு வரலாம், அதன் மூலம் சில குடும்பங்களுக்கு பயன் தரலாம். அது தற்காலிகமானது, அது நிரந்தரமான ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்காது. சில புல்லுருவிகள் வளரலாம், அவ்வளவுதான். சில தனிநபர்கள் கொழுக்கலாம், அவ்வளவுதான். அவனுடைய வாரிசுகள் பயன்பெறலாம், அவ்வளவுதான். அது சாதியை ஒழிக்க பயன்படாது, சமத்துவத்தை நிலைநாட்ட பயன்படாது, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க பயன்படாது, ஒரு ஜனநாயக இந்தியாவை படைப்பதற்கு அது பயன்படாது. நாளைக்கே நாம் போய் பிஜேபியோட கைகோர்க்க முடியும், எனக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் எனக்கும் என்னை நம்பி பிழைப்புக்காக பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இவர் நல்ல முடிவு தான் எடுத்துக்காரு, இவரோட போனா கொஞ்சம் நல்லா பண்ணலாம், அது உங்களுக்கு தெரியும். அப்படி சில தனிநபர்களுக்கு சில குழுக்களுக்கு பயன் தருமே தவிர ஒட்டுமொத்த சமூகத்திலே மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்றால் முடியாது. அதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருக்கிறோம். 2 மாதம்தான் தேர்தலுக்கு எல்லாம் தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவரும் விடுதலை சிறுத்தைகளும் சனாதனத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே இந்த கொடூரத்தை கண்டித்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாறுபாடு உண்டு என்றாலும் கூட, அவர் சனாதனத்தின் மீது நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் கூட, காந்தியடிகளின் திருவுருவ படத்தை பொதுவெளியிலே வைத்து எப்படி இந்த வன்முறை கலாச்சாரத்தை பரப்பலாம், எவ்வளவு கொடூரமான பயங்கரவாத நடவடிக்கை இது, எவ்வளவு ஆபத்து இது, இந்த தேசத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து, எப்படி இதை சகித்துக் கொள்ள முடியும், பொறுத்துக் கொள்ள முடியும், வேடிக்கை பார்க்க முடியும், அமைதியாக இருக்க முடியும். காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இதை எதிர்த்து போராட வேண்டுமா? காங்கிரஸ் கட்சியிடமிருந்தும் தீவிரமான எதிர்ப்பு கிளம்பவில்லை. இப்போதுதான் போராட்டம் நடத்த அறிவித்திருப்பதாக தகவல்கள். அடுத்த சில மணி நேரத்திலேயே நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து கண்டனம் தெரிவித்தேன். ஊடகங்கள் பதிவு செய்தனவா இல்லையா என்று எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் பார்ப்பதில்லை, வெரிஃபை பண்ணுவது கிடையாது. லட்சோப லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்ட மாநாட்டையே இந்த சனாதன கும்பல் இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். 30 ஆண்டு காலமாக திருமாவளவனை இருட்டடிப்பு செய்ய எவ்வளவோ முயற்சித்தீர்கள், விடுதலை சிறுத்தைகளை வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ ஓரங்கட்டி பார்த்தீர்கள். இது இந்திய அளவிலே எழுச்சி பெறக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் நேர்வழியிலே நெஞ்சுறுதியோடு பயணிக்கிறோம். உங்கள் இருட்டடிப்புகளால் எங்களை ஒழித்து கட்டிவிட முடியாது. உங்கள் உள்ளம் எது என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள், உங்கள் உள்ளம் இருட்டாக இருக்கிறது, அவ்வளவுதான். மாநாட்டு மைதானம் எல் விழுந்தால் எல் இறங்காது என்கிற அளவுக்கு அடர்த்தியான ஒரு மாபெரும் மக்கள் திரளை கொண்டிருந்தது. அதை போல் 3 மடங்கு திரள் வெளியிலே நின்று கொண்டிருந்தது, மைதானத்தை வந்து சேர முடியாமல். நம்ம ஆட்கள் அது சரியா படம் பிடிச்சு காட்டல, அவன் படத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டான். இந்த மரத்து மேலே ஏறி படம் எடுத்து காட்டியிருக்கலாம், வரக்கூடிய வாகனங்களை படம் எடுத்து காட்டியிருக்கலாம், எவ்வளவு டிராஃபிக் ஜாம் ஆகிருக்குன்னு படம் எடுத்து காட்டியிருக்கலாம். நம்ம தோழர்கள் இன்னும் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வரணும். தன்னை சுற்றிய மனோநிலையில் இருந்து இயக்கம் இயக்கத்தை எப்படி இன்னும் வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். 1 மாத காலம் அப்படியே சுணக்கமாக கிடந்தது. டிசம்பர் 10 நல்ல டெம்போ டெவலப் பண்ணும். அழைத்த தலைவர்கள் யாரும் அந்த தேதியில் பங்கேற்க முடியாத நிலையிலே தள்ளி வைக்க நேர்ந்தது. டிசம்பர் 10 ஜனவரி 23 வரையிலும் யாருமே வேலை செய்யலை. எனக்கே பயமாக தான் இருந்தது. இடையில் பொங்கல் வேற வந்துருச்சு, வசூலித்த பணமெல்லாம் கரும்பு வாங்குவதற்கும் பொங்கல் வைப்பதற்கும் போய்விடுமே என்கிற கவலை வேறு என்னை ஆட்டி படைத்தது. வந்தது வரட்டும், இனிமேல் தள்ளி போட முடியாது, வருகிற வரையில் வைத்து நடத்துவோம் என்று நாம் ஏகப்பட்ட பல குறைபாடுகளோடு அந்த மாநாட்டை நடத்தினோம். ஆனால் கொள்கை பகைவர்கள் மூக்கின் மீது விரல் வைக்கக்கூடிய வகையில, அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில, அதிர்ச்சியில் உறைந்து போகக்கூடிய வகையில, 20 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களே 500,000 பேர் பங்கேற்றார்கள் என்கிற வகையில் ஒரு மாபெரும் மாநாடு. அம்பேத்கர் இயக்கங்கள் கூட யாரும் அதில் மகிழ்ச்சி அடையல, அப்புறம் எப்படி கொள்கை பகைவன் மகிழ்ச்சி அடைவான்?
என் தோழர்கள், பொங்கல் வந்தாலும் அதுபோல் இன்னும் 10 பண்டிகைகள் வந்தாலும் திருமாவளவன் விடுத்த ஆணையை ஏற்று, அழைப்பை ஏற்று நாங்கள் திரண்டு வருவோம், வரலாறு படைப்போம் என்று வரலாறு படைத்த மாநாடுதான் தேசம் காப்போம் மாநாடு. 11:30 மணி வரையிலும் யாரும் அசையவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் 11 மணி வரையில், 12 மணி வரையில் அசையாத ஒரு மக்கள் திரளை கொண்ட நிகழ்ச்சியை நடத்த முடியாது என்று பலரும் இன்றைக்கு வியந்து போகக்கூடிய வகையில் இந்த மாநாட்டை சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் இந்த நன்றி மலர்களை உங்கள் காலடிகளில் நான் காணிக்கையாக்குகிறேன். யாராவது நடிகன் மேடையில் இருந்தானா, யாராவது நடிகை மேடையில் இருந்தாலா பார்க்க, வேடிக்கை பார்க்க வந்தார்களா? கவர்ச்சி அரசியல் இல்லாமல் கொள்கை அரசியலை செய்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் ஆதாயத்திற்காக இயக்கம் நடத்தாமல் சமூக மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்குவதற்காக அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் போராடி கொண்டிருக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அதுதான் எங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்கவில்லை. இந்த பெண்மணி செய்த காரியத்தை பார்த்து இது ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளுக்கு விடப்பட்டிருக்கிற அச்சுறுத்தல். இது வெறும் காந்திக்கு எதிரான நடவடிக்கை அல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரான அச்சுறுத்தல், இடதுசாரி ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அச்சுறுத்தல். மனுதர்மத்தை மீண்டும் இங்கே நிலைநாட்டுவோம் என்பதற்கான ஒரு அடையாளம் இது. ஆகவே இதை எந்த வகையிலும் நம்மால் சகித்துக் கொள்ள முடியாது என்கிற நிலையில் தான் தோழர்களே இதை நாம் கண்டித்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த அநாகரிகமான போக்கை கண்டிக்க முன்வர வேண்டும். சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ப நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாம் அரசியல் நிலைப்பாடுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். வழக்கம் போல எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அதற்கு ஒத்துழைத்து நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும். இந்த இயக்கம் ஜனநாயகத்தையும் தேசத்தையும் கட்டி காப்பாற்றுவதற்கான இயக்கம் என்பதை நெஞ்சிலே நிறுத்தி களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பூஜா சகுன் பாண்டே என்பவரையும் அவரோடு இந்த வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட, பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் எனவும் அகில் பாரத் இந்து மகாசபை என்கிற இந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் சனாதன் சன்ஸ்தா உள்ளிட்ட ஆயுதம் தாங்கிய சனாதன அமைப்புகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஜனநாயக சக்திகளை அணிதிரண்டு வாருங்கள், சனாதனத்தை வேறு இருக்க உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.